வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபன் வேணுமா ஃபன் இருக்கு, எங்க இருக்க நம்ம சிங் இன் தி லைன் ஷோல இருக்கு. இன்னைக்கு சிங் இன் தி லைன் ஷோல கதிஜா பேகமா உங்களுக்கு நிறைய பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானோடைய பர்த்டே. இன்னைக்கு ஃபுல்லா அவரோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் கேட்க போறோம். ஒரு ஒரு பாட்டுல இருந்து நான் ஒரு லைன் சொல்வேன், எப்பயும் போல தனநடனாவும் சொல்வேன். அதுல என்ன வேர்டு வருது நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஏஆர் ரகுமானுடைய ஃபஸ்ட்டு டெபியூ மூவி எது தெரியுமா? நம்ம ரோஜா தான். அந்த படத்தில் வர புது வெள்ளை மழை, அந்த பாட்டு தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைனும் சொல்வேன். அந்த பாட்டை கேட்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல, அதில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு பீட்டும் அந்த ஒரு ஒரு மியூசிக்கும். ஃபஸ்ட்டு மூவிக்கு 3 அவார்டு வாங்கியிருக்காரு, நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு, ஃபிலிம் ஃபார் அவார்டு அப்படின்னு 3 அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ இந்த பாட்டிலேருந்து ஒரு லைன் சொல்கிறேன். நதியே நீயானால் தனநடனா நானே. இன்னொரு முறை சொல்கிறேன், நதியே நீயானால் தனநடனா நானே. ஏஆர் ரகுமானுடைய ஃபஸ்ட்டு மூவியில் இவ்வளோ சூப்பரான சாங்கா, அவர் தான்ப்பா நம்ம இசை புயல். சரி, இப்போ என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், நதியே நீயானால் கரை நானே. அலைப்பாயுதே படத்தில் வர காதல் சடுகுடு பாட்டு தான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன். இந்த படத்தில் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பாட்டே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம், வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் மட்டும் போதுன்னு. பட் நம்ம ஏஆர் ரகுமான் சாருடைய மியூசிக்ஸை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 9 சாங் கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கும் நம்மளுடைய ஏஆர் ரகுமான் சாருக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த பாட்டில் நம்மளுடைய ஷாலினி மாதவனும் எவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது இன்றைக்குமே பல பேர் லூப்பில் கேட்கக்கூடிய ஒரு சாங். இந்த சாங்லேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், என் கண்ணீர் என் தனநடனா எல்லாமே நீ அன்பு. இன்னொரு முறை சொல்கிறேன், என் கண்ணீர் என் தனநடனா எல்லாமே நீ அன்பு. எல்லோரும் இந்த சாங்கை ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி கேட்டிருப்பீங்க. அண்ட் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், என் கண்ணீர் என் தண்ணீர் எல்லாமே நீ அன்பு. இந்த பாட்டை அப்படியே உங்களோட எல்லா அன்புக்கும் வந்து டெடிகேட் பண்ணிவிடுங்க. ஜீன்ஸ் படத்தில் வர பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த சாங் இன்றைக்குமே பல பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு. இந்த சாங்கில் ஏஆர் ரகுமான் எவ்வளோ அழகாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த பாட்டில் இன்டர்நேஷ்னல் தீம் கொடுத்துருக்காரா. இந்த பட கேசட்டெல்லாம் ஜீன்ஸ் கிளாத்தில் வந்து சுற்றி விற்றாங்களாம். இதில் வந்து நம்மளுடைய ஸ்டாரிங் ஐஸ்வர்யா ராய், பிரசாந்த்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு அதிசயமுமே அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டை நீங்கள் எல்லோரும் இப்போ கேளுங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் அதிசயமான அந்த பர்சனுக்கு டெடிக்கேட்டும் பண்ணுங்கள். நான் என்ன லைனுன்னு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு போயிருங்க. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தனநடனா. இன்னொரு முறை சொல்கிறேன், மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தனநடனா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். இந்த பாட்டை இப்படியே பாடிட்டே இருக்கலாம். நான் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீங்கள் போய் பாடிட்டே இருங்க. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல். ரிதம் மூவியில் வர கலக்கலவேன பாட்டு தான் இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இந்த பாட்டுக்கும் நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஐ பூதங்களை வச்சு சூப்பரான பாடல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இந்த கலக்கலவேன பாட்டில் நம்ம மீனா இப்படியே பிளாக் ட்ரெஸ்ஸில் ஓடும்போது ஒரு மியூசிக் வரும், அதுதான் என்னோட ஃபேவரட் மியூசிக். உங்களோட ஃபேவரட் மியூசிக் எதுன்றதுக்கு இந்த ஃபுல் பாட்டையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அதில் தனநடனாவும் சொல்வேன், அங்கே என்ன வேர்டு வரும்னு கண்டுபிடிச்சிருங்க. உயிரும் உயிரும் கலந்த போது தனநடனா நின்று போனது. இன்னொரு முறை சொல்கிறேன், உயிரும் உயிரும் கலந்த போது தனநடனா நின்று போனது. இது நம்ம ஏஆர் ரகுமான் சாருடைய அண்டர்ரேட்டட் சாங். இப்போ நீங்கள் இந்த சாங்கை கேட்கும் போதே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க இது எவ்வளோ ஒரு பெஸ்ட் சாங்ன்ட்டு. என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், உயிரும் உயிரும் கலந்த போது உலகம் நின்று போனது. சிலன் ஒரு காதல்னு சொன்னாலே பல பேருக்கு இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். முன்பேவா பாட்டு இந்த கண்மணிக்கு கூட இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட்டா. சரி, பாவம் கண்மணி, கண்மணிக்காக இந்த சாங்கை நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் இதுலேயும் நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஒரு லிரிக்ஸ்க்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பல கேர்ள்ஸ் வந்து அப்படியே ட்ரீம் வேர்ல்டில் இருக்கும்போது இந்த பாட்டு தான் கேட்பாங்க. ஸோ இந்த பாட்டிலேருந்து ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன வேர்டு வரும்னு கண்டுபிடிங்க. நிலவிடம் தனநடனா வாங்கி. இன்னொரு முறை சொல்கிறேன், நிலவிடம் தனநடனா வாங்கி. எல்லாரும் இந்த சாங்கை திருப்பி திருப்பி கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஒரே நிமிஷம், நான் என்ன ஆன்சர்னு சொல்கிறேன் அதை கேட்டுட்டு போய் பாட்டை கேளுங்க. நிலவிடம் வாடகை வாங்கி. பாய்ஸ் படத்தில் வர அக்ரிகோதிதேன் பாட்டுக்கும் நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடி வந்து நிற்கும் போது பின்னாடி அந்த மியூசிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பாட்டில் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது ஒரு 18 இயர்ஸ் பசங்களுக்கு நம்ம எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணுவோம்னு மைண்டில் வச்சுட்டு இவர் கம்போஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ரேம்போக்கு 30 வயசு ஆகுது, இப்போ கூட இந்த பாட்டுக்கு வைப் பண்ணுறாரு. எனக்கும் ரேம்போ கிட்ட அன்னைக்கு ஐ லவ் யூனு சொல்லும் போது இந்த மாதிரி தான் அக்ரிகோதிதேன் அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் யார்கிட்ட அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் ஒரு விழுந்தது.
ஓகே கண்மணி படத்தில் வர மலர்கள் கேட்டேன் பாட்டை பல பேர் கேட்டிருப்பீங்க. நம்ம லீலா சாம்சன் வந்திருப்பாங்க. அவங்களுக்காகவே ஒரு கர்நாடிக் மியூசிக்காக அழகாக நம்மளுடைய ஏஆர் ரகுமான் சார் கம்போஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஏஆர் ரகுமான் சாரோடைய பையன் கூட அரபிக்கில் ஒரு லைன் பாடியிருக்கிறாரா. இந்த படத்தில் வரக்கூடிய இந்த மலர்கள் கேட்டேன் பாட்டை நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். எதை நான் கேட்பின் தனநனா தருவாய். இன்னொரு முறை சொல்கிறேன், எதை நான் கேட்பின் தனநனா தருவாய். சித்ராமா வாய்ஸ், ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கில் இந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்கணும் போல இருக்குல்ல. அவ்வளோ மெலோடியஸாக, எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன ஆன்சர்னு சொல்கிறேன், எதை நான் கேட்பின் உனையே தருவாய். காற்று வெளியடை படத்தில் வர அழகியே மேரிமி மேரிமி இந்த பாட்டை தான் இப்போ உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். இதுலேயும் நம்ம ஏஆர் ரகுமான் சார் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு இன்றைக்குமே பல பேர் வந்து அவங்களுடைய லவர்ஸ்க்கு டெடிக்கேட் பண்ணக்கூடிய ஒரு சாங். நம்ம மணிரத்னமும் ஏஆர் ரகுமானும் சேர்ந்த காம்போ எப்பயுமே ஹிட்டு தான். அதே மாதிரி இந்த படமும் ஹிட்டு, இந்த படத்தில் வந்த பாடல்களும் ஹிட்டு தான். இந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன வேர்ட் வரும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இவங்களுடைய காம்போவான அந்த பாட்டை என்ஜாய் பண்ணுங்கள். பிடிவாதம் இன்றி நீ தந்தால் தனநனா. இன்னொரு முறை சொல்கிறேன், பிடிவாதம் இன்றி நீ தந்தால் தனநனா. பிடிவாதம் இன்றி நீ தந்தால் நன்றி. நம்ம மாமன்னன் படத்தில் வந்த நெஞ்சமே நெஞ்சமே இந்த பாட்டு இன்றைக்கும் பல பேரோட ஃபேவரட். ரீல்ஸில் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த பாட்டில் வர லைன்ஸும் சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, அவ்வளோ விஷயங்களை கன்வே பண்ணும். ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன் கஷ்டப்படும் போது, ஒரு புரட்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கும் போது, அவங்க கூட ஒரு பர்சன் சப்போர்ட்டாக இருக்கிறத பற்றி அழகாக இந்த பாட்டு கன்வே பண்ணியிருக்கும். நம்மளோட ஏஆர் ரகுமான் சாரும் ரொம்ப அழகாக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த பாட்டை அவர் பர்த்டே அன்றைக்கி கேட்குறதுல நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ விஷயம் ஹாப்பி பர்த்டே ஏஆர் ரகுமான் சார். இதே மாதிரி பல மியூசிக்ஸ் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பாட்டிலேருந்து நான் ஒரு லைன் சொல்கிறேன், அதில் என்ன வேர்ட் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு பாட்டை கேளுங்க. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட தனநனா. இன்னொரு முறை சொல்கிறேன், நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட தனநனா. நீ அஞ்சிலே பிஞ்சிலே கண்ட காயோ. நானும் கண்மணியும் எப்படி ரேம்போக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கோமோ அதே மாதிரி உங்கள் ரேம்போக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க.